இப்போ நீங்க பார்க்க போற ஐட்டம் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சமான ஐட்டம். சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் இதை விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ ஃபுல் வியூ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஊஞ்சல் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஊஞ்சல் பிடிக்காதவங்க உலகத்துல யாருமே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரைட்டிஸ் அண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஊஞ்சல் ஸ்விங்ஸ்லாம் வச்சிருக்காங்க. நிறைய ஸ்விங்ஸ் இருக்கு. பிறந்த பேபியிலிருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் டு த என் பெரியவங்க யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அண்ட் ஒரு 140 கிலோ இருக்க பர்சன் கூட உட்கார்ற அளவுக்கு ஸ்விங்ஸ் எல்லாமே இவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் தான், எல்லாமே இவங்க தான் உற்பத்தி பண்ணி எல்லாமே வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓனோட ரேட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ரொம்பவே ஆர்வமா இருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் எல்லாத்துக்கும் ரேட் சொல்றேன். வீடியோவோட எண்ட்ல பாருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு அத்தனைக்கான ரேட்டுமே கரெக்டா நம்ம சொல்லிடுவோம். ஸோ இந்த ஸ்விங்கை பத்தி இப்ப நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஸ்விங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஃபஸ்ட் குவாலிட்டி எம்எஸ் பைப்பில், அதாவது ஃபஸ்ட் குவாலிட்டி இரும்பில் செய்யப்பட்ட ஸ்விங் தான். உங்களுக்கு பாடி ஃபுல்லாகவே எல்லாமே அயனில் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அவுட்டர் கவர் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேப்ரிக்கால் சுற்றி மோல்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே சுற்றி உங்களுக்கு டிசைன்காக வயர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து ஃபைபர் வயர்ஸ் தான். உங்களுக்கு வந்து ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும், இல்லை வெயில் காலத்தில் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்றது இல்லை. ஆனால் அதோட பைண்டிங்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்கே வந்து எலி கடிச்சிட்டா ஏதாவது ஆயிருமோ இல்லை ஏதாவது வந்து பிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ரொம்ப ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே இவங்க வந்து ஃபஸ்ட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட மோல்டிங் அண்ட் பைண்டிங் அண்ட் அவுட்டர் கவர் ப்ராடக்ட் எல்லாமே ஓவராலாக ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் சூப்பராக பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு எந்த இஷ்யூவுமே இருக்காது. அண்ட் ஒன் மோர் திங், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஊஞ்சலோட வெயிட் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 கிலோ வரைக்கும் வருது. அதாவது நான் சொல்கிறது இந்த அவுட்டர் கவர் மட்டுமே சுற்றி இந்த ஸ்விங் மட்டுமே 7 to 8 கிலோ வருது. ஆனால் இந்த குஷன் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெயிட்டு ரொம்ப ஜாஸ்தி தான். எவ்வளோன்னு சொன்னால் நீங்களே நம்ப மாட்டீங்க. இதோட வெயிட் மட்டும் பார்த்தீங்கன்னா 5 கிலோ. ஸோ 5 kgக்கு குஷன் மட்டுமே கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் தூக்குறதுக்கு வெயிட்டாக தான் இருக்குது. 5 கிலோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 5 கிலோவோட அதிகமாகவே இருக்கும் போல இருக்குது, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. பட் அதோட சாஃப்ட்னஸ் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம வந்து ஜம்பிங் பெட்லாம் நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்பீங்க, 15,000 to 20,000 போட்டு வாங்கி. அதில் வந்து என்ன டைப் ஆஃப் பெட்டில் அந்த மெட்டீரியல் வந்து இருக்குமோ, என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த ஜம்பிங் பெட்டில் இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் மாதிரி தான், அந்த மாதிரி தான் இந்த குஷன் வந்து இருக்குது. சூப்பராக இருக்குது. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து போர்ட்டிகோவில் வெளியே போட்டுக்கலாம். நீங்கள் இதை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம் போர்ட்டிகோவில் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சூப்பரான ஸ்விங் அப்படின்றது. போர்ட்டிகோவில் எனக்கு வந்து இடம் இல்லை, வெளியே இடம் இல்லை, எனக்கு வந்து பெரிய ஹால் இருக்குது வீட்டுக்குள்ளே, நான் வந்து அழகாக அது வந்து போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதில் மேலே இப்போ நீங்கள் ஒரு ஸ்ப்ரிங் பார்த்துட்டு இருப்பீங்க, அது இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு மெட்டீரியலை மேட் பண்ண ஃபஸ்ட் குவாலிட்டி ஸ்ப்ரிங் தான். அதை நீங்கள் சீலிங் மூலமாக கனெக்ட் பண்ணி இந்த ஸ்ப்ரிங்கை போட்டு நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ரிச் லுக்காக ராயலாக இருக்கும். இந்த இது நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப வெயிட்டான பர்சன் அப் டு 140 kg, 140 கிலோ வரைக்கும் உட்கார அளவுக்கு தான் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குஷன் வந்து வாட்டர் ப்ரூஃப், உங்களுக்கு தண்ணி கிண்ணி ஏதாவது கொட்டினாலும் ஒன்றுமே ஆகாது. ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸபிளாக இருக்கும். ஜாலியாக நீங்கள் வந்து இதில் இது பண்ணலாம். ஸோ ரொம்ப ரிலாக்ஸிங்காக ஒரு புக்கு படிக்கிறது இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறது அந்த மாதிரி ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது. இந்த குஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது பெயின், பாடி பெயினாக இருக்கும்போது கூட நீங்கள் இப்படி வந்து ரிலாக்ஸிங்காக உட்காந்தா கூட சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாவே இருக்குது. அண்ட் சின்ன பசங்களுக்கு சின்ன சைஸ்லாம் இருக்குது, உங்களுக்கு அதையும் நான் காமிக்கிறேன். ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஸ்விங்கில் அடுத்த சைஸ் 0 சைஸ் பாப்பா கூட உட்கார மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்விங்ஸும் சின்ன பசங்களுக்காக ஸ்பெஷலாக மேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து நான் சொன்ன அதே குவாலிட்டி தான், அதே மாதிரி குஷன் டைப் அண்ட் அதே மாதிரி வந்து எம்எஸ் பைப்பில் சூப்பராக மோல்டிங்கில் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் தான். இந்த சைஸ்லேயும் உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குது. அண்ட் இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, சீலிங்கில் வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த செயின் தான் அது, ஒரு வயர் மாதிரி ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டியில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலி அது வந்து செயின், அயனில் மேக் பண்ணியிருக்கக்கூடிய செயின். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஸ்விங்கோட ஃபுல் வெயிட்டையும் தாங்குற அளவுக்கு தான் இது இருக்குது. நானே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பிடிச்சிட்ருக்கேன், நல்ல வெயிட்டாகவே இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாண்டோட வேணும், ராயலாக வேணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி ஸ்டாண்டோட அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக உட்காரணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டோட வேணுறவங்க ஸ்டாண்டோட வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு வந்து இந்த இது மட்டும் போதும், எனக்கு இந்த ஹேங்கிங் மட்டும் போதும், அயன் ஹேங்கிங் மட்டும் போதும், சீலிங்கில் நான் போட்டுக்கிறேன் அப்படின்றவங்க இந்த ஹேங்கிங்கோட சேர்த்து இந்த ஸ்விங்கை மட்டும் வாங்கிக்கலாம் நீங்கள்.